எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின்க்கு மட்டும் இல்லாமல் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரான் ஸ்கின்னுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்றத பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாய்ஸ்சரைசர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, ப்ரீவியஸ் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் கிவ்அவே வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ரெண்டு கமெண்ட்ஸ் பார்த்துருந்தேன். ஆக்சுவலி அந்த கமெண்ட் வந்து போட்டு அடுத்த செகண்டே வந்து டெலீட் ஆகிடுச்சு. மேபி அவங்களுக்கு டெலீட் பண்ணிட்டாங்களா இல்லை கைட்லைன்ஸ் படி டெலீட் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்பவே வந்து நான் பிளான் பண்ணிட்டேன் கிவ் அவே கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் சம் சுச்சுவேஷனால நான் அதை கண்டக்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3.4K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 5K டச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தான் இருக்காங்க. ஸோ 5K நம்ம வந்து க்ராஸ் பண்ண உடனே வந்து கிவ் அவே நான் கண்டக்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் இல்லையா, அப்போ தான் வந்து கிவ் அவே சீக்கிரமாகவே நான் வந்து வைக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோவை சர்ச் பண்ணாமல் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் பற்றி பார்க்கலாம். மாய்ஸ்சரைசர்னாலே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட டே டு டே ரொட்டீனில் வந்து மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக இருக்கணும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன யூஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சும்மா வந்து சிடிஎம் ப்ராசஸ் பண்ணணும், இந்த யூடியூபர் போடுறாங்க அந்த யூடியூபர் போடுறாங்கன்னு கண்டு மாய்ஸ்சரைசரை வாங்கி போடாதீங்க. உங்கள் ஸ்கின்க்கு, இப்போ நான் சொல்கிற மாய்ஸ்சரைசரும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. என்னோடய ஸ்கின் டைப் இது, நான் இதை யூஸ் பண்ணுறேன் அண்ட் இது எனக்கு சூட் ஆகிடுச்சு அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவில் கன்வே பண்ணுறேன். இதனால் நீங்கள் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் வாங்கி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்களோட ஸ்கின் டைப்பை வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து ஓகே இந்த மாய்ஸ்சரைசர் சூட் ஆகுமா. இப்போ என்னோடய ஸ்கின் டைப்பே நிறைய பேருக்கு இருக்கலாம், ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்னோடய மாய்ஸ்சரைசர் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐ மீன் என்னோடது கிடையாது, நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து மாய்ஸ்சரைசரோட யூசஸ் என்ன அப்படின்றது பார்த்துலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கம்மியாகும். அது ஒரு லேயராக வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால நம்ம அந்த பொல்யூஷனு சன்லைட் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே போகாமல் அது வந்து ஒரு லேயராக ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்தவித ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்கின் டேமேஜ்லாம் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுனால வராது. இது வந்து யூசஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரீமாக ஆயிலினஸ் ஆகும் இல்லையா. நம்ம ஸ்கின்னே வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்க ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருக்காங்க, அண்ட் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து நார்மல் ஸ்கின் ஆர் ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸாக இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமாக ப்ரொடியூஸ் ஆகிறதும் வந்து ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அண்ட் வந்து ப்ரொடியூஸே ஆகாமல் அவங்களுக்கு ட்ரை அண்ட் நார்மல் ஸ்கின் பீப்புள் வந்து இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸோ ரெண்டுத்துலேயுமே பேலன்ஸ் பண்ணி இருப்பாங்க. பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதும் ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறதும் ரொம்ப ஆபத்து. ஸோ அது மாதிரி ரெண்டுமே இருக்கக்கூடாது. இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து மாய்ஸ்சரைசர். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆயில் ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால என்ன ஆகும், காமனான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நமக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலன்னா வரும். என்னென்னா ஆக்னி வரும். ஆக்னி இங்கே ஒரு பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெரிய பல்ப் மாதிரி நிறைய வரும். இது எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, அதனால எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பல்ப்ஸ் வந்து அடிக்கடிக்கு வரும். ஆக்னி மட்டும் வராது, நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சரே மாறிடும், அண்ட் வந்து ஸ்பாட்ஸ் வரும், நம்மளோட ஸ்கின் கலரே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், டார்க்காக ஆரம்பிச்சிடும், அங்கங்கே பேச்சி பேச்சியாக வந்து டார்க்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு வந்து ஸ்கின்லாம் பீல் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா மாய்ஸ்சரைசர் டெய்லி வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா மாய்ஸ்சரைசர் டெய்லி அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப யங்காகவே, ரொம்ப நாளைக்கு வந்து யங்காகவே இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஃபேக்டு. இந்த ஃபேக்ட் ஏன் அது வந்து யங்காக இருக்குது அப்படின்னா, அது மாய்ஸ்சரைசர் என்ன மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம், என்ன க்ரீம் அப்ளை பண்ணுறோன்றதுனால கிடையாது. மாய்ஸ்சரைசர் எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம், நம்ம வந்து கையில் மசாஜ் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணுவோம் ஃபேஸ்க்கு. ஸோ அப்படி மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட
பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்தாலே நமக்கு வந்து நியூ ஸ்கின் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனாலேயே வந்து நம்ம ஸ்கின் வந்து யங்காகவே இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாத பீப்புளாக இருந்தீங்கன்னா டெய்லி வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுனால இந்த மாதிரி யூசஸ்லாம் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் இதுதான். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்ன மாய்ஸ்சரைசர் ஆயிலி ஸ்கின்க்கு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இல்லைனா வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்கும், பார்க்கவும் வந்து போர் அடிச்சிடும். ஃபோர்த் பிளேஸில் இருக்க மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான்ஸோட இந்த லைட் மாய்ஸ்சரைசர். இதுலேயே வந்து சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசர் ஒன்று இருக்குது, இது வந்து லைட் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து ஃபர்ஸ்ட் சாஃப்ட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின், விட்டமின் இ ப்ளஸ் கிளிசரின் இருக்குது அப்படின்ற வந்து இந்த மாய்ஸ்சரைசரில் போட்டிருக்காங்க. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க மாய்ஸ்சரைசர். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்கும், மாதிரி குவான்டிட்டியும் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும், ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணலாம், அட் த சேம் டைம் நார்மல் ஸ்கின் பீப்புள்ஸ் அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்க்க தான் க்ரீமியாக இருக்குது, பட் உங்கள் ஸ்கின்ல பட்ட உடனே அது வந்து எவாப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு கூலிங் எஃபெக்டோட அண்ட் வந்து டக்குன்னு வந்து எவாப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த லைட் மாய்ஸ்சரைசர் சொல்கிறாங்க. இது அப்ளை பண்ணதே வந்து தெரியல பார்த்தீங்களா, பட் எனக்கு வந்து சூட் ஆகலை. எப்போ சூட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்னி இருக்கப்போ யூஸ் பண்ணால் எனக்கு சூட் ஆகலை. எனக்கு வந்து ஒரு சில டைம் தான் ஆக்னி வரும், ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து அப்படியே ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க டைமில் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு இது சூட் ஆகுது. ஆக்டிவ் ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து எனக்கு யூஸ் பண்ணால் இது சூட் ஆகலை. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இது ஒரு நல்ல பேஸாகவும் இருக்குது, நம்மளோட போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்னே சொல்லலாம். அண்ட் தேர்ட் பிளேஸில் என்ன மாய்ஸ்சரைசர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் பிராண்ட் பான்ஸ் மாய்ஸ்சரைசர் தான், பட் இது வந்து சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசர். அது வந்து லைட் மாய்ஸ்சரைசர், இது வந்து சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஃபார் நான் ஸ்டிக்கி க்ளோயிங் ஸ்கின். ஆல்ரெடி என்னோடய லாஸ்ட் ஹால் வீடியோ, நைக்கா ஹால் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதை வந்து நியூட்ரிஜினாக்கு ஈக்குவலான ஒரு ரிவ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஹால் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உடனே நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆக்டிவ் ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்கிறப்போ பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்க மாய்ஸ்சரைசர் இது. இந்த மோஸ்ட்டாக வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து வாட்டர் கண்டென்ட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும். க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணப்பே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது, அட் த சேம் டைம் கூலிங் எஃபெக்டோடு இருக்கிறதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸில் பட்டாலும் அந்த ஒரு மாதிரி இச்சினஸோ இல்லை வந்து எரியறதோ இரிட்டேஷனோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. செம்ம கூலிங்காக சூப்பராக இருக்குது. பிம்பிள்ஸில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வியாடாலாம் ஃபீல் ஆகலை, நார்மலாக ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். அண்ட் அப்ளை பண்ண இப்படின்ற செகண்டில் வந்து உங்கள் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுது இந்த மாய்ஸ்சரைசர். இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து அப்ளை பண்ண நமக்கு வாட்டர் தான் வந்து செக்ரீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிம்பிள் வந்துச்சு, பிம்பிள் வந்துட்டு பிம்பிள் போகிறதுக்காக பண்ணதெல்லாம் வந்து எனக்கு ஸ்கின் பீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே குட்டி குட்டி குட்டியாக ஸ்கின் வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிச்சு, நல்லாவே தெரிஞ்சிச்சு ஸ்கின் பீல் ஆகுறது. ஸோ அந்த டைமில் இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய நியூட்ரிஜினா வந்து காலியாயிடுச்சு, நியூட்ரிஜினா காலியான டைமில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு இந்த சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசர் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அப்சர்வ் ஆகிடுது. அண்ட் அப்சர்வ் ஆகினதுக்கு அப்புறம் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் க்ளோயிங் ஸ்கின்னாக இருக்குது. ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்டிக்கியாக இல்லவே இல்லை, க்ரீஸியாக இல்லை, அண்ட் வந்து சூதிங்கான ஸ்மெல் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்மெல் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில பேருக்கு ஸ்மெல்ஸ்லாம் வந்து இரிட்டேட் ஆகும். இது ரொம்ப 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 அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க பெஸ்ட் தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் நான் பான்ஸோட சூப்பர் லைட் சொல்லுவேன். அண்ட் இதோட மாய்ஸ்சரைசர் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 149 ருபீஸ் தான். இது 73 கிராம்ஸு. மாய்ஸ்சரைசரில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட இந்த க்ரீன் டீ மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இது என்னடா எல்லாத்தையும் ஃபேவரட் ஃபேவரட் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க, இதெல்லாமே வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபேவரட் ஃபேவரட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசருக்கு வந்து பம்பிங் மிஷினோட வரும். அண்ட்
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 470 ருபீஸ். பட் எப்போவுமே வந்து பர்பிளில் ஆஃபரில் போயிட்டே இருக்கும். ப்ளம் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போவுமே பர்பிளில் ஆஃபரில் இருக்கும். மைக்காவில் வந்து எப்பயாச்சும் ஆஃபரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் ப்ரைஸி சைடு தான். 470 அப்படின்றத விட நார்மல் மாய்ஸ்சரைசர் ப்ரைஸை விட இது கொஞ்சம் ப்ரைஸி சைடு தான். பட் இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தான ஒரு மாய்ஸ்சரைசர். 470 ருபீஸ்க்கு செம்ம வர்த்தான ஒரு ப்ராடக்ட் ஃபார் ஆயிலி ஆக்னி ப்ரான் ஸ்கின்னுக்கு. இதுவுமே வந்து தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஃப்ராக்ரன்ஸ் தான். ஃப்ராக்ரன்ஸ் வந்து பிடிக்கலன்னு கிடையாது, ஹெவியாக இருக்குது. ஒரு ஹெவி டோஸில் இருக்க ஃப்ராக்ரன்ஸ் மாற்றி இருக்கு. ஒரு சில ஸ்கின் டைப் பீப்புளுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸே வந்து அலர்ஜி உண்டாக்கும். ஸோ அதனால் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறது வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இதில் இருக்க ஒரே மைனஸ்னால் ஃப்ராக்ரன்ஸ் மட்டும்தான். பட் இதுவுமே வந்து ஒரு வாட்டர் கண்டென்ட்டான மாய்ஸ்சரைசர். க்ரீன் டீ வந்து ஆயிலி அண்ட் ஆக்டிவ் ஆக்னி ப்ரான் ஸ்கின்னுக்குலாம் வந்து க்ரீன் டீ வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். க்ரீன் டீ யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் இங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஒரு மேட் ஃபினிஷாக இருக்குது, ரொம்ப மேட் ஆகிடுது. கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து இந்த க்ளோ எஃபெக்ட் இப்போவே லைட்டாக வந்து கம்மியாகிடுச்சு. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோ வந்து கம்மியாகிடுது. அண்ட் இது வந்து அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாதிரியே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி பீப்புள்ஸ்க்கெலாம் வந்து ப்ளம் மாய்ஸ்சரைசர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கீங்களானே தெரியாது, பட் அதுக்குண்டான வேலையை வந்து அது கரெக்டாக பண்ணிடும். ஸோ இந்த ப்ளம் மாய்ஸ்சரைசர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆக்டிவ் ஆக்னி இருக்கும், பட் எனக்கு வந்து ஸ்கின் பீல் ஆகாத டைமில் ஆக்னி இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் ஃபீல் ஆகிற டைம் இது யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி குத்துது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் ஸ்கின் ஃபீல் ஆகிற டைம், பிம்பிள்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஸ்கின் ஃபீல் ஆகும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாதீங்க. சூப்பர் லைட் யூஸ் பண்ணலாம். சூப்பர் லைட் வந்து எந்த வித எரிச்சலும் எதுவுமே கொடுக்கல, பட் இது வந்து ஸ்கின் ஃபீல் ஆகிற டைம் மட்டும் எரிச்சல் கொடுக்குது. பிம்பிள்ஸ் மேலே பட்டாலாம் எரிச்சல்லாம் கொடுக்கல. ஸோ அதனால இது ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்கப்போ நான் யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் ஃபீல் ஆகிற டைமில் மாய்ஸ்சரைசர்லே பெஸ்ட்டு அப்படின்னா ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து நியூட்ரிஜினாவோட ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல் தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இது வர்த்னா வர்த், அந்த அளவுக்கு வர்த். இதில் வந்து இப்போ தான் வந்து மினி பேக் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி மினி பேக் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 990 ருபீஸ், அரவுண்ட் வந்து 1000 ருபீஸ். 1000 ருபீஸ் கொடுத்து ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்குறவங்களுக்கு சூப்பர் லைட் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது அஃபோர்ட் பண்ணி வாங்குவேன்ற பீப்புள்ஸ்க்கு வந்து நியூட்ரிஜினா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட ஓன் சாய்ஸ் தான். நியூட்ரிஜினா பிக் பண்ணுறதும், சூப்பர் லைட் பிக் பண்ணுறதும், ப்ளம் பிக் பண்ணுறதும், இல்லை லைட் மாய்ஸ்சரைசர் பிக் பண்ணுறதும் உங்கள் உங்களோட இஷ்டம் தான். நிறைய இன்னும் நைக்கா ப்ராடக்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டலாம் ஒரு ஹால் வீடியோவில் அப்படின்றதுக்காக வச்சுருந்தேன். அதனால தான் வந்து இதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தேன். பட் இப்போது இந்த மாய்ஸ்சரைசர் வீடியோ எடுக்கிறதுனால நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதே சேம் ப்ராடக்ட் வந்து நான் ஹால் வீடியோலையும் காட்டுறேன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசரும் சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசரும் சேம் கலர் அப்ளை பண்ணி காட்டுறேன், ஏதோ வித்தியாசம் காட்ட முடியும். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசரோட கலரும் சூப்பர் லைட்டோட மாய்ஸ்சரைசர் பாண்ட் சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசர் கலரும் சேம் கலர், ஒரு ஓஷன் ப்ளூ கலர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கலர். இதுவுமே கூலிங் எஃபெக்ட், வச்ச உடனே கூலிங் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அண்ட் இது லைட்டாக அப்ளை பண்ணாலே இது வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்ப உங்கள் கையிலேயே வந்து தெரியும். அது எதுவும் நம்ம கொஞ்சம் தான் எடுத்திருப்போம், பட் நிறைய வந்து நமக்கு செக்ரீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து அந்த மாதிரி கிடையாது. நான் அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் சொன்னேன், அது நிறையா அப்ளை பண்ணணும். இது வந்து கம்மியாக அப்ளை பண்ணாலே ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் வந்து மாய்ஸ்சரா அப்படியே அந்த மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி வைக்குது நியூட்ரிஜினா. இதில் வந்து தனியாக மேட்டிஃபையிங்காக இருந்துச்சு, ஆக்டிவ் பிம்பிள்ஸில் யூஸ் பண்ண முடியல. இது வந்து வாட்டர் கண்டென்ட்டாக இருந்துச்சு, இது வந்து நிறைய குவான்டிட்டி அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் இருக்குது, அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். அண்ட் இது வந்து க்ரீஸியாக இருக்குது, ஸ்டிக்கியாக இருக்குது,
நார்மல் ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். தனித்தனியாக சொன்ன எல்லாமே நியூட்ரிஷனால் இருக்கு, எல்லாமே இருக்கு. ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஸ்கின் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆக்டிவ் பிம்பிள்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம், ஸ்கின் பீலிங் இருந்தால் யூஸ் பண்ணலாம், மேட்டிஃபையிங்காக இருக்கும், ஸ்கின் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து ஸ்மெல்லும் வந்து செம சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்குது. அண்ட் குவான்டிட்டி வந்து கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணால் போதும், நிறைய எடுத்து அப்ளை பண்ணணும்னு கிடையாது. சேம் கூலிங் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதனால் எனக்குலாம் வந்து இது வந்து ஒரு 1 month வரதே ஒரு பெரிய விஷயம்தான். கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணுவேன், மேக்கப் போடுறதுனால எனக்கு பிம்பிள்ஸ் இருக்கிறதுனால நான் நிறையவே மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணுவேன். வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து 2 months வந்து கண்டிப்பாக வரும் இந்த மாய்ஸ்சரைசர். ரெண்டுமே வந்து பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான். அண்ட் என்ன தான் வந்து இதுக்கு ஈக்குவலாக இது ரிவ்யூஸ் இருந்தாலும் எனக்கு வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. பிகாஸ் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, பட் இதில் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து பெஸ்ட்டு கொடுக்குற ப்ரைஸ்க்கு இது எல்லா பாயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் பெஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் எல்லாமே சொல்லலாம். இதில் வந்து ஒரு சில ட்ராபேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இது வந்து பிம்பிள்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பாப் அவுட் ஆகலை, பட் எனக்கு குறையிற மாதிரி தெரியல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுனால. பட் இதில் வந்து நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சேன். இதில் வந்து பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் குறையுது, அண்ட் வந்து பாப் அவுட்டும் ஆகலை, எக்ஸ்ட்ராவாக வர பிம்பிள்ஸ் வந்து பாப் அவுட்டும் ஆகலை யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இன்றைக்கி வந்து மாய்ஸ்சரைசரோட யூஸஸ் அண்ட் வந்து எந்த மாய்ஸ்சரைசர் பெஸ்ட்டாக இருக்குது ஆயிலி ஸ்கினுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சரண்யா. டேக் கேர்.